திருப்பூரில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான கபடி சாம்பியன்ஷிப் போட்டியின் இரண்டாம் நாள் லீக் ஆட்டத்தில் டெல்லி அணி வெற்றி பெற்றது. திருப்பூர் கபடி கழகம் மற்றும் கல்வி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் ஐந்தாவது தேசிய ஆடவர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டிகள் மற்றும் மகளிருக்கான அகில இந்திய சூப்பர் ஏ கிரேடு கபடி போட்டிகள் கடந்த புதன்கிழமை துவங்கின. பத்மினி கார்டன் மைதானத்தில் மின் ஒளியில் நடைபெற்ற போட்டியில் டெல்லி அணியும் கொல்கத்தா அணியும் மோதின. இதில் டெல்லி அணி 48-27 என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்றது. மகளிருக்கான போட்டியில் ரயில்வே அணி வெற்றி பெற்றது. சிவில் சர்வீஸ் சப்போர்ட் கல்ச்சரல் போர்ட் அணியினருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த போட்டியில் HMT அணியினர் 28 புள்ளிகளோடு, சென்ட்ரல் செக்ரட்டரியேட் சிவில் சர்வீஸ் சப்போர்ட் கல்ச்சரல் போர்டு அணியினர் 4 புள்ளிகளோடு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 21 ஆடவர் அணிகளும் 10 மகளிர் அணிகளும் பங்கேற்றுள்ளன. 5 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு முதல் பரிசாக 2 லட்சம் ரூபாயும் வெற்றி கோப்பையும் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. அனைத்து விதமான விளையாட்டு தகவல்களை கண்டு ரசித்திருப்பீர்கள். மீண்டும் அடுத்த வின்னைத்தாண்டி விளையாடும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.